லேட்டாக பண்ணுற ரிப்ளையும் டைம் பாஸ் மாதிரியான டோக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறவங்கள எப்போதும் ஹேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சைலண்டாக இருந்தால் ஏதோ மெச்சூர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ள வரும். நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருப்பீங்க. ஒவ்வொரு ஐ லவ் யூன்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடியும் நீ எப்போதும் எனக்கு தேவைன்ற ஒரு பிம்பம் ஒளிஞ்சிருக்கும். ஐ மிஸ் யூன்னு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் எனக்கு நீ இப்போதே தேவைன்ற ஒரு எண்ணம் மறைந்திருக்கும். ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த செகண்டில் நான் ஆன்லைனில் இல்லைன்னா நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருந்திருக்கவே மாட்டேன். அந்த ஒரு மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணலைன்னா என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்தே இருக்காது. அந்த ஒரு மூமெண்டில் தான் என்னுடைய மொத்த லைஃபும் டேர்னிங் பாயிண்டாகவே மாறிச்சு. என்னால் அதை இப்போ நினச்சா கூட இமேஜினேஷன் பண்ணிக்க முடியாது. சரியான டைமுக்கு தான் நீங்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே என்டர் ஆனீங்க. நீங்கள் இல்லைன்னா நான் என்னவா இருப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி என் வாழ்க்கையை வறுத்து போயிருந்த ஒரு தருணத்தில் தான் நீங்கள் எனக்கு எல்லாமும் அவே கிடைச்சிங்க. இல்லைன்னா நான் உன்னை சந்தித்த பிறகுதான் என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாகவே தலைகளாகியது, தரமட்டமாகியது. இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு தருணங்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு செகண்ட்களும் வினாடிகளும் உங்கள் லைஃப்பில் கதை மாறுறதுக்கான ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கும். அது உண்மையான பாசமாகவும் இருக்கலாம், இருந்துட்டுருக்கலாம், தொடர்ந்துட்டுருக்கலாம். இல்லைன்னா அது பக்கா பிளான் உருட்டாகவும் இருக்கலாம். எதுவென்றாலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பற்றி பேசுவோம். ரொம்ப நன்றி.